அன்பின் பாசத்துக்கும் உயிரினும் உயிரான தமிழ் நெஞ்சங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் நெஞ்சங்கள், குடும்பங்கள் அனைவர்களுக்கும் நான் டாக்டர் வி பி ராமையா, செயல் தலைவர் அகில இந்திய ராகுல் காந்தி புரட்சி பேரவை, அகில இந்திய ராகுல் காந்தி கிராந்திகர் மஞ்சி, மேலும் இந்திய நேஷனல் காங்கிரஸ் கமிட்டி ஆல் இண்டியா சார்பாக தமிழகத்தில் உடைய இந்திய தேசிய காங்கிரஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், வரும் நாளில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ளதை, அதில் நம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட்டுகள் வழங்கப்பட்டு, அந்த 25 சீட்டுகளிலும் சரியான நபர்களை தேர்வு செய்யவில்லை என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழகத்தில் உண்ணாவிரதம் போராட்டம் தலைமை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றதை பார்த்தேன். அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கத்தான் செய்கிறது. அந்த வருத்தம் திருத்திக் கொள்ள அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முன்வர வேண்டும். ஏனென்றால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி யாருக்கும் சொந்தம் அல்ல, ஒரு சாதாரண உறுப்பினருக்கும் சொந்தம் என்பதை காங்கிரஸ் கட்சி அகில இந்தியாவில் இருந்தாலும் மாநிலத்தில் இருந்தாலும் புரிந்து கொண்டு செயலாற்ற முன்வர வேண்டும் என்பதை அந்த போராட்டக்காரர்களின் வாயிலாக தெரிவித்துள்ளோம். ஆகையினால் அனைவர்களும் ஒரு குடும்பம். இந்த நேரம் நாம் வெற்றி பெற முன்வர வேண்டும். ஆகையினால் 234 தொகுதியிலும் நின்றால் நாம் மிக அருமையாக இருந்திருக்கும். நாம் கட்சி பெரிய கட்சி, நமது கட்சி அகில இந்திய கட்சி. இந்த கட்சியில் வேட்பாளர் இல்லை என்பதை போல் மேல்மட்டம் இளந்தலைவர் ராகுல் காந்திக்கும் அன்னை சோனியா காந்திக்கும் தேர்தல் நேரங்களில் பரிந்துரை வழங்குவது கண்டிக்கத்தக்கது. அனைவர்களும் தலைமுறை தலைமுறையாக காங்கிரஸ் கட்சியில் செயலாற்றி எந்த தொகுதியில் நிற்போம் என்று ஆவலுடன் இருக்கின்றார்கள். ஆகையினால் இந்த 234 தொகுதிகளிலும் ஏன் நிறுத்திருக்கக்கூடாது? அது பஞ்சாயத்து உறுப்பினராக இருந்தாலும் சரி, அனைத்து தேர்தல்களிலும் நாம் சந்திக்க முன்வர வேண்டும். ஆகையினால் நடந்த தவறு என்று குறிப்பிட வேண்டாம். ஆகையினால் இந்திய தேசிய காங்கிரஸ் நெஞ்சங்கள் தலைமை அறிவித்த 25 தொகுதிகளிலும் தற்போது உள்ள கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்து விடுதலை சிறுத்தை மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து கைகோர்ந்து மாபெரும் வெற்றியை அமைத்து தமிழகத்தில் நல்லாட்சி அமைப்போம், மத்தியிலும் நல்லாட்சி கொண்டு வருவோம். இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இந்திய நாட்டு பிரதமராக வேண்டும். ஆகையினால் தாங்களை அனைவர்களும், நானும் 45 ஆண்டு காலம் காங்கிரஸ் சீனியர் என்ற முறையில், என்னை விட ஒரு சீனியர் காங்கிரஸ் கட்சியில் அவர் சிதம்பரமாக இருந்தாலும் சரி, அவர் தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, எனக்கு பின்னால்தான் அவர்கள் தலைவர் என்ற முறையை நான் தெரிவிக்கின்றேன். நானும் தமிழகத்தில் பிறந்து மத்தியிலேயே எத்தனையோ பிரதமர்களும் ஜனாதிபதிகளும் இருந்து மத்திய அரசு கமிட்டியில் ரயில்வே துறையை ஒதுக்கினார்கள். 4 முறை உறுப்பினராக இருந்தவன். ஆகையினால் நான் உங்களை அன்பான இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். இந்த முறை தாங்கள் நல்ல ஒரு பணியை, தாங்கள் தான் வேட்பாளர்கள் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு அனைவர்களுக்கும் செயலாற்ற முன்வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் செயல்படுகின்ற அதை வேட்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நான் கேட்டுக்கொள்வது, காங்கிரஸ் பேரிரக்கம் ஒரு ஆலமரம் போன்றது.
இதை தாங்கள் குறைவாக எண்ண வேண்டாம். தாங்கள் மாநில கட்சிதான் என்பதை புரிந்து கொண்டு அனைத்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களும் கூட்டணிக்கும் தாங்கள் அழைப்பு கொடுத்து செயலாற்ற முன்வர வேண்டும். அதோடு நான் முக ஸ்டாலின் அவரோடு சீனியர் என்ற முறையில் அவரையும் நான் கேட்க கடமைப்பட்டுள்ளேன். ஆகையினால் பணக்காரர்கள் என்ற பேச்சுக்கே இடமளிக்காமல் ஏழைகள் வாக்காளர்கள் என்றதை நினைவில் கொண்டு செயலாற்ற முன்வாருங்கள். அவர் எனது நண்பர் குண்டுராவு அவர்களாக இருந்தாலும் சரி, எனது நண்பர் சங்கே தத்தாக இருந்தாலும் சரி, எனது அண்ணாச்சி கே எஸ் அழகிரியாக இருந்தாலும் கட்சியின் தாங்கள் பொறுப்பேற்று உள்ளீர்கள் என்றால் தாங்களும் ஒரு உறுப்பினர்கள் என்ற எண்ணத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சியடைய பாடுபடுங்கள். இதற்காக நான் இந்திய நாட்டில் அது டெல்லியாக இருந்தாலும் சரி எந்த மாநிலத்திலும் காங்கிரஸுக்கு வீழ்த்து நடந்தால் அதை போராடவும் இறங்கியுள்ளேன் என்பதை தெரிவிக்கின்றேன். மேலும் இந்த 25 சீட்டிலையும் ஒரு சில மாவட்டத்திலேயே காங்கிரஸ் இல்லாமல் ஆகியிருக்கிறது. அதுவும் வருத்தம் அளிக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதையும் ஒரு தேசிய கட்சி ஒரு மாவட்டமே புறக்கணித்தால் அது எப்படி? அதற்கடுத்து தாழ்த்தப்பட்டவர்களுடைய தொகுதி, அதிலும் ஆதி திராவிடர் வகுப்பு சேர்ந்தவர்களை தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியில் இடம்பெறாதது வருத்தமளிக்கிறது. ஆகையினால் இதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். நானும் அகில இந்திய பொதுச் செயலாளர் விரைவாக ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியில் கேட்கின்றேன். தமிழ்நாடு தலைவராகவும் நான் கேட்க உள்ளேன். காரணம், ஏழைகள் கட்டாயம் கட்சியில் முக்கிய பதவியில் வைக்க முன்வர வேண்டும். கர்ம வீரர் காமராஜர் ஏழை, ஏழு படித்தவர். அவர் முதலமைச்சராகினால் அவர் அகில இந்திய தலைவராக காங்கிரஸ் பேரிறக்கம் கொண்டு வந்துள்ளது. அதை டாக்டர் விபி ராமையா இந்த நேரத்தில் நான் கட்சியில் கேட்க உள்ளேன். கேட்க தரவிட்டாலும் நான் அந்த பணியை தொடருவேன். அதில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் இடம்பெற்றவர்கள் அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, மாநில துணைத் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாயத்தினுடைய பிரிவுகள் செயல்பட்டாலும் சரி, அது நாம் சொந்தம் என்று நினைக்காமல் அனைத்து கட்சியை பட்டி தொட்டி எங்கிலும் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அன்னை இந்திரா காந்தி, இளம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் பலிதானம், அதாவது உயிர் தியாகம் செய்யப்பட்ட கட்சி, நாட்டுக்கு சுதந்திரம் அடைந்த கட்சியை அனைத்து மாநிலத்திலும் அனைத்து வேட்பாளர்களை தேர்வு செய்து அனைத்து தேர்தலிலும் நாம் கட்டாயமாக நிறுத்த முன்வர வேண்டும். அதை செய்யாமல் பொறுப்பில் ஏற்றவர்கள் மாநிலத்தில் பொறுப்பாளர்களாகவும் அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு பணக்காரர்களை மட்டும் தேர்வு செய்வது கண்டிக்கத்தக்கது. அனைவர்கள் மத்தியிலும் நானும் டெல்லியில் உட்கார உள்ளேன். ஆகையினால் தான் இளம் தலைவர் ராகுல் காந்தி பேரிலேயே நான் என்னுடன் சேர்ந்தவர்கள் துவக்கப்பட்டு இன்று லட்சக்கணக்கானவோர் அகில இந்திய ராகுல் காந்தி புரட்சி பேரவை, அகில இந்திய ராகுல் காந்தி கிராந்திக்கர் மஞ்சி துவக்கி அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நான் நடத்தி வருகின்றேன். அதற்கு அனுமதி என்று தாய் கட்சிகள் சொல்லுமானால் தாங்கள் மாவட்ட தலைவர்களை இழப்பீர்கள், மாநில தலைவர்களையும் இழக்க நான் ஏற்பாடு செய்வேன். காரணம், இளம் தலைவர் ராகுல் காந்தி தான் நமது கட்சிக்கு தலைவராக இருந்து முழு நேர பணியை செய்ய முடியும். அன்னை சோனியா காந்தி ஆசீர்வாதம். ஆகையினால் அவர்களிடத்தில் அனைத்து செயல்பாடும் உள்ளது. ஆகையினால் அந்த குடும்பத்தில் இருந்து கொண்டு பிளவுபடுத்தும் எவராக இருந்தாலும் இந்த அகில இந்திய ராகுல் காந்தி புரட்சி பேரவை முடிவெடுக்கும். ஆகையினால் அவர்களுடைய பாதுகாப்பையும் இந்த பேரவை உருவாக்கும். காரணம், இளந்தொலை ராகுல் காந்தி அவர்கள் ஏழைகளை அணுக முடியாமல் கட்சி பெரியவர்கள் கூட்டத்தை வைத்து
புறக்கணித்து வந்தது வேதனை அளிக்கிறது. ஆகையினால் அவர் சொந்த முயற்சியினாலே தான் இளநீர் கடை, நுங்கு கடை, டீ கடை மற்றும் பள்ளிக்கூடங்கள் மற்ற இடத்திலெல்லாம் ராகுல்ஜி சொந்த முயற்சியால் அதை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் எப்படி செயல்பட்டாரோ அந்த செயல்பாட்டில் இறங்கினார்கள். அது வாழ்த்துக்கள். அதை நானும் கன்னியாகுமரி சென்றிருந்தேன். ஆகையினால் தயவு கூர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இம்முறை வெற்றிக்காக பாடுபடுங்கள். அனைத்து கூட்டணி கட்சி தோழர்களும் ஒருங்கிணைத்து முறியடிங்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சியை விரட்டியடிங்கள். காரணம், நாட்டில் 130 கோடி மக்களையும் பசியும் பட்டினியுமாக வேலை வாய்ப்பு அனைத்தையும் நிறுத்தியுள்ளார்கள். கொரோனாவிலிருந்து காப்பாற்ற அனைவர்களும் முன்வார்கள். கொரோனாவை வைத்து மத்திய அரசு ஒரு பயத்தை ஏற்படுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். மனிதருக்கு எத்தனை நோய் இருக்கிறது உடலில், அந்த நோய்க்காக அந்த மத்திய அரசு மாநில அரசு மக்களுக்கு மெடிசன் உதவி செய்ய முன்வர வேண்டும். வாழ்க வளர்க, விரைவாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாக்காளர்கள் அனைவர்களும் இம்முறை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி அனைத்து கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விரைவாக தலைமை பொறுப்பு டாக்டர் விபி ராமையா எனக்கும் நெல்லை தென்காசியைச் சேர்ந்தவனுக்கு வழங்க வேண்டும். அனைத்து காங்கிரஸ் நெஞ்சங்களும் ஃபேக்ஸ் மூலம் இமெயில் மூலம் தேர்வு செய்ய முன் வர வேண்டும். ஏழைகளும் கட்சியில் இருக்க வேண்டும். காங்கிரஸ் பேரிரக்கத்திலே இன்று முதல் நான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஏழைகள் பிரிவு என்று உருவாக்கி அந்த ஏழைகள் பிரிவின் அகில இந்திய காங்கிரசு சேர்மனாகவும் இன்று முதல் நான் அறிவிக்கின்றேன். காரணம், காங்கிரசு அகில இந்தியா கமிட்டியில் இருக்கின்றவர்கள் ஏழைகளுக்கு அப்பாயின்மெண்ட் வழங்குவதை குறைத்து வருகிறதால் எங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்ள முன் வருகிறேன். காரணம், வெக்கக்கேடாக ஆகிறது. தேர்தல் இல்லை, வாக்காளர்களுடன் நிறுத்த முன் வராதது கண்டிக்கத்தக்கது. ஆகையினால் இன்னும் சொல்கின்றேன், தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவராகவும் நான் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து வருகின்றேன். அதனுடைய ஒரு பிரிவையும் அகில இந்திய பொதுச் செயலாளர் இருந்து வருகிறேன். அதை நான் அகில இந்தியா காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி எஸ்டி பிரிவின் துணை சேர்மனாகவும் இன்று முதல் செயல்பட வந்துள்ளேன். இதை அன்னை சோனியா காந்தியும் இளம் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் அந்த லெட்டர்கள் போக்குவரத்து செய்கின்ற எனது அருமை தம்பி வேணுகோபால் கட்டாயமாக என்னுடைய கோரிக்கைகளை நிவர்த்தி செய்து அகில இந்திய பொதுச் செயலாளர் மற்றும் இல்லைன்னா அகில இந்தியா காங்கிரஸ் கமிட்டியில் இடம்பெற்று இந்த அனைத்து என்ஜிஓ பிரிவுகளுக்கும் நியமிக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய தலைவர் அழகிரி ஐயா இருக்கிறார்கள், ஒரு செயல் தலைவராக ஒரு எஸ்சி கேண்டிடேட்டை கட்டாயம், அதுவும் ஆதி திராவிடர் வகுப்பை தமிழகத்தில் குறைக்கணித்து வருகிறது, வேதனை அளிக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். டாக்டர் விபி ராமையா, அகில இந்திய ராகுல் காந்தி புரட்சி பேரவை, வாழ்க வெள்ளட்டும். வருங்கால இளம் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் என்று சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன். ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக்க வேண்டும் என்ற முழு நோக்கத்தை இருமுறை திருப்பதியில் என்னுடைய முடி தியாகம் செய்தேன். இப்பொழுது அவர்கள் பிரதமராகும் வரைக்கு என்னுடைய மீசையை நான் முடிக்காணிக்கையாக வைத்துள்ளேன். என்று பிரதமர் ஆகிறார்களோ அன்றுதான் நான் மீசை வைக்கிறேன் என்ற கோரிக்கையை வைத்துள்ளேன். நன்றி, வணக்கம். என்னுடன் இந்த பேட்டியில் அகில இந்திய ராகுல் காந்தி மராட்டிய மாநில பொதுச் செயலாளர் கோபால் அவர்கள் இப்பொழுது உடன் இருக்கின்றார். அவர் மத்தியிலும் இந்த பேட்டியை இங்கே மேலே பாருமையா முடிக்கின்றேன். வணக்கம். வீடுதோறும் காங்கிரஸ், வீடுதோறும் கை சின்னம், வீடுதோறும்
கைச்சினத்துக்கு வாக்களிக்க கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.